சென்னை துறைமுகத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாயை ஒரு கும்பல் நூதனமாக திருடியிருப்பதாக பகீர் சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. சிபிஐ விசாரிக்குமா? இந்தியாவின் பழமையான துறைமுகங்களில் ஒன்றான சென்னை துறைமுகத்திற்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சேமிப்பு கணக்குகள் உள்ளன. அந்த சேமிப்பு கணக்கிலிருந்து 100 கோடி ரூபாயை மிகச் சாதாரணமாக ஒரு கும்பல் ஆட்டையை போட்டுள்ளது. அதிக வட்டி ஆசை காட்டி மோசடி செய்தது யார்? சென்னை துறைமுகத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சேமிப்பு கனரா வங்கி கிளை ஒன்றில் நிரந்தர வைப்பு கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தது. கனரா வங்கி 6% வட்டி கொடுத்து வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னை துறைமுக நிர்வாகத்தை அணுகிய இடைத்தரகர் ஒருவர் அந்த 100 கோடி ரூபாய் சேமிப்புக்கு இந்தியன் வங்கி கோயம்பேடு கிளையில் கூடுதல் வட்டி வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதாவது தற்போது 6% வட்டியில் ஆண்டுக்கு 60 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. அதுவே 6.1% வட்டி என்றால் 61 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். அதனை நம்பி கூடுதலாக 1 லட்சம் கிடைக்கிறதே என்கிற ஆசையில் துறைமுக நிர்வாகத்தினரும் 2019 December 18 இந்தியன் வங்கி கிளைக்கு தங்களது சேமிப்பை மாற்றியுள்ளனர். ஒரு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு கணக்கில் வைக்கப்பட்டதற்கான சான்றிதழ் சென்னை துறைமுகத்திடம் ஒப்படைத்தது கோயம்பேடு இந்தியன் வங்கி கிளையின் நிர்வாகம். இந்நிலையில் அடுத்த நாளே தன்னை சென்னை துறைமுகத்தின் கணக்கு பிரிவு அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் கோயம்பேடு இந்தியன் வங்கி கிளையில் செலுத்தப்பட்ட நிரந்தர வைப்பு நிதி 100 கோடி ரூபாயில் 50 கோடி ரூபாய் வரை வேறு கணக்குகளுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியுள்ளார். அவர் கொடுத்த ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்த வங்கி அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழவில்லை. அதேபோன்று சென்னை துறைமுக நிர்வாகத்தையும் தொடர்பு கொள்ளவில்லை. வந்தவரை நம்பி 100 கோடி ரூபாய் சேமிப்பை பல்வேறு கணக்குகளுக்கு வங்கி அதிகாரிகளே மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு கணக்குகளுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்ட 100 கோடி ரூபாயில் சுமார் 48 கோடி ரூபாயை மர்ம கும்பல் பணமாக மாற்றி மூட்டைகளில் எடுத்துச் சென்றதாகவும் தெரிகிறது. அடுத்த சில நாட்களில் தங்களது நிரந்தர கணக்கில் இருந்த பணத்தை காணவில்லை என சென்னை துறைமுக அதிகாரிகள் வங்கியில் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியன் வங்கி உயரதிகாரிகள் செய்த விசாரணையில் போலியான ஆவணங்களை கொடுத்து தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அந்த பணம் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களில் அதே மர்ம நபர் மீண்டும் அதே கிளைக்கு பணம் எடுக்க வந்துள்ளார். அப்போது போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்தனர். விவகாரம் 100 கோடி ரூபாய் என்பதால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. வங்கி அதிகாரிகள் தொடர்பு என்பதால் சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு விஐபி தான் இந்த முறைகேட்டின் முக்கிய புள்ளியா அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்தியன் வங்கி நிர்வாக தரப்பில் கேட்டபோது துறை ரீதியான விசாரணை நடந்து வருவதாகவும் இன்னும் சிபிஐக்கு புகார் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிக வட்டி ஆசை காட்டிய ஏஜென்ட் யார்? கோயம்பேடு வங்கிக் கிளையில் 100 கோடி ரூபாய் செலுத்தியது மோசடி கும்பலுக்கு தெரிய வந்தது எப்படி? வங்கி அதிகாரிகளே இந்த மோசடியை செய்தார்களா அல்லது துறைமுக பணியாளர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமா? இப்படி எழும் பல்வேறு கேள்விகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்துமா? மக்கள் வரிப்பணம் மீட்கப்படுமா? ஊரடங்கு காலத்தில் திடீரென திரு